வணக்கம். 1774 செப்டம்பர் 7 திருநெல்வேலியில் வாழ்ந்து வந்த அருணாச்சலம் என்ற தேவசகாயத்திற்கும் ஞானப்பூ அம்மையாருக்கும் மகனாக ஆன்மீக அறிவிப்பு ஒன்று பூத்தது. அந்த பூவின் பெயர் வேத போதகம். இந்த பெயர்தான் பின்னாட்களில் வேதநாயகம் என்று ஆனது. இவரது அக்காள் சூசையம்மாள், தங்கை பாக்கியம்மாள். தனது இளம் அகவையிலேயே தாயை இழந்தார். ஆகவே இவரது பாட்டனார் தம் வீட்டிற்கு அழைத்து சென்று இவரை வளர்த்தார். தாயில்லா பிள்ளை என்று அங்கு எல்லோரும் வேதநாயகம் மீது பரிவு காட்டினர். அந்த ஊர் சிறுவர்களோடு சேர்ந்து ஆடிப்பாடி மகிழ்ச்சியாக இருந்தார். தனது மகனுக்கு கல்வி கற்பிக்க வேண்டும் என்று வேதநாயகத்தை அவரது தந்தை திருநெல்வேலிக்கு அழைத்து வந்து திண்ணைப்பள்ளியில் சேர்த்து விட்டார். ஆனாலும் படிப்பில் வேதநாயகம் விருப்பம் கொள்ளவில்லை. இதை கண்ட தேவசகாயம் வருந்தினார். என்ன செய்வதென்று அறியாமல் நாள்தோறும் ஆண்டவர் இயேசுவிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். மகனது உள்ளம் கல்வியின் பால் செல்ல வேண்டும் என்று கண்ணீர் வடித்து வேண்டிக் கொண்டார். அகவை 10 இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை தோற்றத்தை கண்டார் வேதநாயகம். அது முதல் கிறிஸ்துவின் பால் தீரா பற்றுக்கொண்டவராக மாறிப்போனார். தேவசகாயம் அவர்கள் கிறிஸ்டியன் ஃபிரெடரிக் ஸ்வார்ட்ஸ் என்ற ஊழியரின் சிறப்புகளை அறிந்திருந்தார். அவர் பாளையங்கோட்டைக்கு வந்திருந்த நேரத்தில் தன் மகனை அவரிடத்தில் அழைத்துச் சென்றார். வேதநாயகத்தை ஸ்வார்ட்ஸ் அவர்களுக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது. ஸ்வார்ட்ஸையர் சிறுவனை அழைத்து முற்றின புளியங்காய்கள் சிலவற்றை கொடுத்து இவற்றை மென்று விழுங்கு பார்ப்போம் என்றாராம். சிறுவன் அவ்வாறே தின்னத் தொடங்கினான். வாய் புளித்தது, கண்ணீர் வடிந்தது, உடல் சிலிர்த்தது. இத்தகு மெய்ப்பாடுகளை கவனித்த ஸ்வார்ட்ஸ் அவர்கள் உள்ளம் மகிழ்ந்து, தம்பி, உனக்கு என்னோடு தஞ்சாவூருக்கு வர விருப்பமா என்று கேட்டார். வேதநாயகமும் நான் வருகிறேன் என்றார். வேதநாயகத்தை என்னுடன் தஞ்சைக்கு அனுப்புங்கள் என்று தேவசகாயத்திடம் கேட்டார் ஸ்வார்ட்ஸ். தந்தையும் மகிழ்வுடன் இசையவே தஞ்சை பயணமானார் வேதநாயகம். அப்போது முதல் வேதநாயகத்திற்கு தாயும் தந்தையும் குருவுமாக ஸ்வார்ட்ஸ் அவர்களே இருந்தார். ஒருமுறை ஸ்வார்ட்ஸ் அவர்களிடம் தான் படிப்பதற்கு புத்தகம் வேண்டுமென்று கேட்டபொழுது தாவீதின் ஞான சங்கீத புத்தகத்தை கொடுத்து வாழ்த்தினாராம் ஸ்வார்ட்ஸ் ஐயர். அந்த நாட்களில் தஞ்சையை அரசாண்ட துளசி மன்னர் ஸ்வார்ட்ஸ் ஊழியர் மேல் பெரிய நம்பிக்கை வைத்திருந்தார். அவரை பெரிதும் மதித்தார். திருநெல்வேலியிலிருந்து திரும்பிய ஸ்வார்ட்ஸ் அவர்கள் அவரை சந்திக்கச் சென்றார். அப்போது அரசர் இரக்கம் தருவாயில் இருந்தார். தனது 10 மகனை ஸ்வார்ட்ஸ் அவர்களின் கையில் அடைக்கலமாக கொடுத்துவிட்டு மன்னர் இறந்துவிட்டார். திருநெல்வேலியில் இருந்து அழைத்து வந்த வேதநாயகத்தையும் தஞ்சை இளவரசர் சரபோஜியையும் கண்ணின் இமை போல் காத்து வந்தார் ஸ்வார்ட்ஸ். இருவருக்கும் இவரே கல்வி கற்றுக் கொடுத்தார். வேதநாயகத்தை அண்ணன் என்றே அழைத்தார் இளவரசர். தஞ்சை நாட்டில் மகர் நோன்பு சாவடி என்ற பகுதியில் துளசி மன்னரிடமிருந்து நன்கொடையாக பெற்ற நிலத்தில் ஒரு திருக்கோயிலும் வீடும் கட்டி வைத்திருந்தார் ஸ்வார்ட்ஸ். அந்த வீட்டில் வேதநாயகம் ஸ்வார்ட்ஸ் அவர்களின் பிள்ளை போல் வளர்ந்தார். அல்லும் பகலும் அவரருகே இருந்து பணிவிடை செய்தார். தரங்கம்பாடியில் கல்லூரி ஒன்று இருந்தது. அங்கு இருந்த பாடத்திட்டத்தை பற்றி அறிஞர் ராபர்ட் எரிக் ஃப்ரீக்கன் பெர்க் என்பவர், பாடத்திட்டம் தமிழும் ஆங்கிலமும் கலந்தது, வேதாகமமும் வேத பாடங்களும் அத்தோடு மிக நவீனமான பகுத்தறிவு கொள்கைகளில் பிறந்த அறிவியலும் தொழில்நுட்பமும் பாடத்திட்டத்தில் இருந்தன. இம்மாதிரியான கல்வி இந்தியாவில் அந்நேரத்தில் வேறெங்கும் இல்லை என்று குறிப்பிடுகிறார். இப்பள்ளியின் தலைமை ஆசிரியராக ஜான் என்பவர் இருந்தார். அவர் பல கலைகளிலும் வல்லவராக விளங்கினார். அவருடைய பள்ளியில் வேதநாயகம் படிக்க வேண்டும் என்று ஸ்வார்ட்ஸ் விரும்பினார். தன் விருப்பப்படியே அந்த ஆசிரியரிடம் பேசி வேதநாயகத்தை பள்ளியில் சேர்த்தார். 2 படித்து இறையியல் பட்டம் பெற்றார். அப்போது தரங்கம்பாடியில் தமிழ் பணி செய்து வந்த முனைவர் ராட்லர் என்னும் அறிஞரின் பழக்கம் கிடைத்தது. அவரது நட்பால் தமிழில் ஆய்வுகள் மேற்கொண்டார். படிப்பு முடிந்ததும் தஞ்சைக்கு திரும்பினார் வேதநாயகம். அவரது புலமையையும் ஒழுக்கத்தையும் கண்டு மகிழ்ந்த ஸ்வார்ட்ஸ் அவர்கள் தஞ்சையில் ஒரு வேதக் கல்லூரி நிறுவி அதற்கு வேதநாயகத்தை தலைமை ஆசிரியராக நியமித்தார். அவரது கல்வித்திறம் மனம் வீசத் தொடங்கியது. வேதநாயகம் அவர்கள் தஞ்சாவூரை சுற்றியுள்ள ஊர்களில் பல மாணவர்களுக்கு இலக்கியம், கணிதவியல், ஒழுக்கவியல், வானியல் பாடங்களை கற்றுக் கொடுத்தார். வல்லம், புதுப்பட்டி, சத்திரக்குடி, ராமநாதபுரம், உத்தரகோசமங்கை ஆகிய இடங்களில் ஆசிரியராகவும் தலைமை ஆசிரியராகவும் பணியாற்றினார். வேதநாயகம் அவர்கள் தனது 21 அகவையில் யாகம்மாள் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இத்தம்பதியருக்கு ஞானதீபம், ஞானசிகாமணி, நோவை ஞானாதிக்கம், அருள் மனோன்மணி, தெய்வசிகாமணி ஆகிய பிள்ளைகள் பிறந்தனர்.
ஸ்வார்ட்ஸ் அவர்களிடம் படித்த காலத்தில் தன்னோடு படித்த இளவரசர் சரபோஜி அவர்கள் மன்னராக முடிசூட்டி கொண்ட பின் அவரது அமைச்சரவையில் முதன்மை புலவராக பணியேற்றார் வேதநாயகம். மன்னர் இவரை தனது உடன் பிறந்தவராகவே மதித்து நடத்தினார். அரசவையில் கிறித்தவத்தை பிடிக்காத பலர் இருந்தனர். அவர்கள் வேதநாயகத்துக்கு சிக்கலை ஏற்படுத்தி கொண்டே இருந்தனர். ஆனாலும் வேதநாயக சாஸ்திரியார் அச்சமின்றி தனது கிறித்தவ சமய நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். அவர் இயற்றிய பாடல்கள் பெரும்பாலும் கிறித்துவை சார்ந்ததாகவே இருந்தன. எனினும் மற்ற சமயங்களை மதித்து நடந்து கொண்டார். அரண்மனையில் ஒருமுறை தஞ்சை பிரகதீஸ்வரரை துதித்து ஒரு பாடல் பாட வேண்டும் என்று மன்னர் கட்டளையிட்டார். சாஸ்திரியார் திடுக்கிட்டார். அவர் இயேசுவை தவிர எந்த கடவுளை மகிமைப்படுத்தும் பாடலையும் பாடுவதில் என்று சிறு வயதிலேயே முடிவெடுத்திருந்தார். மன்னர் என்ற அதிகாரம், அதோடு நண்பர் என்ற உறவு, இதையெல்லாம் தாண்டி இயேசு, என்ன முடிவெடுப்பது என்று கலக்கம் அவரை அலைக்கழித்தது. மௌனமாக இல்லத்திற்கு வந்து சேர்ந்தார். ஏன் இந்த முகவாட்டம் என்று கேட்டார் மனைவி. சாஸ்திரியார் விவரத்தை கூறிவிட்டு அறைக்குள் சென்று ஒரு பாடலை எழுதினார். மறுநாள் அரசவை சென்றார். பாடுக என்று மன்னர் கட்டளையிட்டார். வேதநாயக சாஸ்திரியார் எழுதி வைத்ததை பாடினார். இயேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை, கிறிஸ்தேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை என்ற பாடலை பாடி முடித்தார். அரசவையில் பேரமைதி நிலவியது. காரணம், மன்னரின் கட்டளை மீறப்பட்டிருக்கிறது, வேறு ஒரு கடவுளின் துதி பாடப்பட்டிருக்கிறது, என்ன நடக்குமோ என அவை அமைதியில் அசைவற்று போனது. மன்னர் கைகளை தட்டினார். உம்முடைய கடவுள் பற்றின உறுதியை பாராட்டுகிறேன். நீர் இயேசுவை மட்டுமே புகழ்ந்து பாடலாம். நாட்டின் எல்லா பகுதிகளிலும் பாடலாம். இது நான் தரும் அனுமதி. உம்மை யாரும் தடுக்க முடியாது. எல்லாவற்றையும் விட பெரியது நீர் கொண்டிருக்கும் இறைப்பற்று. அதை நான் மதிக்கிறேன் என்றார். சாஸ்திரியார் மகிழ்ந்தார். தனக்கு வர இருந்த சோதனையை மாற்றி அச்சமில்லாமல் மன்னரின் இசைவுடன் இறைப்பணி தொடர வாய்ப்பு ஏற்படுத்தி தந்த ஆண்டவரை போற்றினார். தஞ்சை மன்னரும் வேதநாயகரின் நண்பருமான சரபோஜி மன்னர் கலைகளில் மிகவும் விருப்பமுள்ளவராக விளங்கினார். அரசாளும் பொறுப்பை ஆங்கிலேயர்களிடம் கொடுத்துவிட்டு கலை இலக்கியத்தில் நாட்டம் கொண்டார். இன்றளவும் செயல்பட்டு வரும் தஞ்சை சரஸ்வதி மகால் என்ற நூல் நிலையத்தை ஏற்படுத்தியவரும் இவரே. மன்னரின் கொடைத்தலத்தையும் கலை ஆர்வத்தையும் பல தமிழ் புலவர்கள் பாடினார்கள். அவ்விதம் மன்னன் மீது பாடப்பட்ட பிரபந்தங்களில் ஒன்று சரபேந்திர பூபால குறவஞ்சி நாடகம். குறவஞ்சி நாடகங்களுள் சிறந்த குற்றால குறவஞ்சியையும் தஞ்சையின் மன்னர் ஆதரவு பெற்று வெளிவந்த சரபேந்திர குறவஞ்சியையும் வேதநாயகம் படித்து மகிழ்ந்தார். இவற்றை பின்பற்றி ஆண்டவராகி இயேசுநாதரை பாட்டுடை தலைவராக வைத்து குறவஞ்சி எழுத வேண்டும் என்று முடிவு செய்து பெத்லேகம் குறவஞ்சி என்ற பெயரில் ஒரு நாடகத்தை இயற்றினார். சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம் என்ற வரிகள் அந்த படைப்பில் உள்ள மங்கள வாழ்த்தாகும். இயேசு கிறிஸ்துவின் பெருமையை குறவஞ்சியின் வாயிலாக வெளிப்படுத்தும் தமிழ் நூல் இது மட்டுமே ஆகும். இந்த நூல் சென்னை வேப்பேரியில் உள்ள கிறித்தவ சபையில் அரங்கேற்றப்பட்டது. தேவாலயத்தின் முகப்பில் பல பேர் கூடி ஞானதீப கவிராயர் என்ற பட்டத்தை வேத நாயகருக்கு வழங்கினார்கள். அத்துடன் 60 வராகன் மதிப்புடைய அழகிய பல்லக்கை பரிசாக அளித்தனர். அவரை பட்டுடைகளால் அலங்கரித்து பல்லக்கில் அமர வைத்து வேப்பேரி முழுதும் வலம் வந்தார்கள். தொடர்ந்து படைப்புகளை தந்து கொண்டே இருந்தார் வேதநாயக சாஸ்திரியார். ஒரு பொருளே தெய்வம், நீ உகந்து தொழு நெஞ்சே, உடைந்து மனம் நெஞ்சே, அந்த ஒரு பரனுக்கஞ்சே என்று தொடங்கும் ஞான ஏற்றப்பாட்டு தொகுப்பை படைத்தார். தமிழ்நாட்டின் சீர்திருத்த திருச்சபை கிறித்தவர்கள் தேவாலயங்களில் துதி பாடல்களை பாடுவதற்கு தமிழில் முதன் முதலாக பாடல்களை இயற்றித் தந்தவர் வேதநாயகம் அவர்களே என்று வரலாறு கூறுகிறது. இதுபோன்று ஆயிரக்கணக்கான பாடல்களை இயற்றிய வேதநாயகம் அவர்கள் விவிலியத்தின் சாரத்தை பாடியதால் சாஸ்திரியார் என்று பாராட்ட பெற்றார். அந்த சாஸ்திரியார் என்ற பட்டத்தை அவரது மரபு வழியினர் இன்று வரை பயன்படுத்தி வருவது ஒரு பெரும் சிறப்பாகும். வேதநாயக சாஸ்திரியார் தன்னை எல்லா நிலைகளிலும் வளர்த்தெடுத்த கிறிஸ்டியன் ஃப்ரெடரிக் ஸ்வார்ட்ஸ் அவர்களை மறவாமல் பல இடங்களில் அவரை பற்றி கூறியிருக்கிறார். வாத்தியார் வேதநாயகன் சோநாட்டின் வலிய ஸ்வார்ட்ஸ் ஐயருட வளமை சீடன் என்றும், சத்திய ஸ்வார்ட்ஸ் ஐயர் வாழ்கவே, பல உத்தம போதகர் வாழ்கவே என்றும், தஞ்சை ஸ்வார்ட்ஸ் ஐயர் தன் சீடன் என்று எவர்க்கும் மிஞ்ச கதித்தனக்கு மேன்மை செய்தாய் என்றும் தம் படைப்புகளில் நினைவுகூர்ந்து போற்றுகின்றார். வேத சிரோன்மணி, ஞான கவி சக்கரவர்த்தி,
ஞானதீப கவிராயர், வேத சாஸ்திரிகள், சுவிசேடக கவிராயர், பாவலர், அண்ணாவியார், வேதாகம சிரோன்மணி, மகாஞான கவி சக்கரவர்த்தியார் என்று பல பட்டங்களை பெற்றார். பெத்லேகம் குரவஞ்சி, ஞானநுண்டி நாடகம், ஞானத்தச்சன், சென்னை பட்டணப்பிரவேசம், ஞான கும்மி, ஆதியானந்தம், பராபரன் மாலை, வண்ணசமுத்திரம், அறிவானந்தம், பேரின்பக் காதல், அரணாதிந்தம், தியான புலம்பல் என்று பல நூல்களை இயற்றினார். சிறு பிள்ளைகளுக்காக அவர் பரமநிதி புராணம் என்ற நூலை எழுதியிருக்கிறார். வேதசாஸ்திர கும்மி என்ற நூலை 1814 வேதநாயகர் எழுதினார். இந்நூலை தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் வெளியிட்டது. இந்நூலை பற்றி தினமணி நாளேட்டில் கண்டன கடிதம் வெளிவந்த பின்னர் அந்நூலின் விற்பனை நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நூலில் இருந்த சில பாடல்களை கிறித்தவ ஊழியர்கள் ஆங்காங்கே பரப்பினர் என்றும் கூறப்படுகிறது. 1915 1969 சாஸ்திர கும்மி நூலை வெளியிட்டனர். 1969 இந்நூலை பதிப்பித்த திரு தாமஸ் ரத்தினம் அவர்கள் தமது முகவுரையில், சங்கைக்குரிய வேதநாயகம் சாஸ்திரியார் அவர்கள், கிறித்தவர்கள் தங்களின் பழைய மதமாகிய இந்து மத சாஸ்திரங்களை விட்டுவிடாமல் தலைமுறை தத்துவமாய் இருக பிடித்து சாதித்து வருகிறார்கள் என்பதைக் கண்டு சாஸ்திர கும்மியை பாடினார் என்று எழுதியுள்ளார். நூலின் உள்ளடக்கம் இக்கருத்தை உறுதி செய்கிறது. சான்றாக, நல்ல நாள் நல்ல நேரம் பார்க்கும் செயல் குறித்த பாடல், ஆகாத நாளிலே புத்தி அறிந்தவளாலே நஷ்டம் வரும் என்றும், சாகாமல் தாலி அறுப்பாள் என்று சொன்ன சாஸ்திரம் ஏதடி ஞானப்பெண்ணே, ஆகாத நாளில் சமைந்தவள் தாலி அறுபட்டு போவது மெய்யானால் வாகான நாளில் சமைந்தவளும் அவமங்கலி ஆவானேன் ஞானப்பெண்ணே, சாஸ்திரம் பார்த்து சமைந்தாலே பின்னும் சாஸ்திர தாலி புனைந்தாளே, சாஸ்திரக்கார பார்ப்பாத்தியவள் தாலி அறுப்பானேன் ஞானப்பெண்ணே, நாளும் தேதியும் திங்களும் பார்த்து ராசி பலன்களெல்லாம் பகுத்து நீளும் தாரகை நன்றன தீதன நிமித்தம் கேட்பதார் ஞானப்பெண்ணே, பிள்ளைக்கு 100 வயதென்று சொல்லியே பெரிய சாதகம் ஒன்றெழுதி கள்ளத்தனமாக 30-40 கண்டம் என்பானேன் ஞானப்பெண்ணே என்று மூட பழக்கங்களை சாடுகிற சாஸ்திரியார், பறவைகளின் ஒளிகள், பூனை நாய் போன்ற விலங்குகள் குறுக்கே வந்தால் நடப்பவை என்று நம்பப்படுகிற மூட நம்பிக்கைகளை, காக்காய் கத்துதல் ஆந்தை கத்துதல் காரியத்தை கெடுத்து போட்டால் போக்காய் மற்ற கருவிகள் கத்தலில் புண்ணியம் உண்டாமோ ஞானப்பெண்ணே, தன்வயிறு தனக்கு பசிக்கையில் சகல பட்சியும் கத்தாதோ, உன் இளவுக்கு கத்துதென்றெண்ணி நீ உழைந்திருப்பானேன் ஞானப்பெண்ணே, பூனையும் நாயும் குறுக்கிட்டால் கன பொல்லாப்பு வரும் என்று சொன்னாய், பூனையும் நாயும் உன் வீட்டில் இருப்பது பொல்லாப்பல்லவோ ஞானப்பெண்ணே என்று எழுதி மூட பழக்க வழக்கங்களுக்கு குட்டு வைத்தார். சில சாதிக்காரர்களை தொட்டால் தீட்டு என்ற முட்டாள் வழக்கத்தை குறித்து பாடுகையில், உன்னைப்போல மனுஷனானவன், உன்னுடைய ரூபன் சரியானவன், உன்னைப்போல் ஆத்துமத்தை கொண்டிருப்பவன், என்னமாய் தீட்டானான் ஞானப்பெண்ணே, மாட்டை தொட்டு தலைமுழுகாத நீ மனுஷனை தொட்டு ஸ்நானம் செய்தாய், மாட்டை பார்க்க மனுஷன் இழப்பமோ, மறுமொழி கொடு ஞானப்பெண்ணே, மாட்டு மூத்திரத்தை குடித்தே அந்த மாட்டுச்சாணியை பூசிக்கொண்டு மாட்டைத்தானே கும்பிட்டு நின்றவன் மாட்டு புத்தியோ ஞானப்பெண்ணே, நாயை தொட்டு தலைமுழுகாத நீ நரனை தொட்டு தலைமுழுக பேயை கும்பிட்ட புத்தியினால் வந்த பேதமை புத்தியோ ஞானப்பெண்ணே, மிருகத்திலும் மனுஷனை இப்படி மெத்தவும் நிசிதப்படுத்துவது அருவறுக்கப்படத்தக்க பாவம் என்றறிந்ததில்லையோ ஞானப்பெண்ணே என்று வினா எழுப்புகிறார். இதுபோன்று முற்போக்கான பல கருத்துக்கள் வேதசாஸ்திர கும்மியிலே இடம்பெற்றுள்ளன. கிறித்தவ சித்தர் என்று குறிப்பிடும் அளவிற்கு அவரது சீர்திருத்த கருத்துக்கள் உள்ளன. 133 புத்தகங்களும் 400 மேற்பட்ட பாடல்களையும் இயற்றி கிறித்தவ சமயத்திற்கு வழங்கிய வேதநாயக சாஸ்திரியார் 1864 ஜனவரி 24 இவ்வுலக வாழ்வை நிறைவு செய்து கொண்டார். இவரது உடல் தஞ்சையில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. இவர் உடல் மறைந்தாலும் இவரது படைப்புகளும் புகழும் என்றென்றும் மறையாது நின்று ஒளி வீசுகின்றன. நன்றி, வணக்கம்.